அன்பு சகோதர சகோதரிகளே சகோதரிகளை இறைமகநேசுவி நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஆண்டவரால் நடத்தப்படுகிற வாழ்க்கையில் பல வேளைகளில் ஆண்டவர் நம்ம ஏன் இப்படி நடத்துகிறார் என்று உங்களுக்கு புரிகிறதில்லை எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்கிறது எதற்காக இந்த சூழ்நிலைமை மாறவே இல்லை ஏன் நான் உபத்திரவத்தின் வழியாய் போகிறேன் எனக்கு ஏன் இந்த கண்ணீரின் பாதை என் ஜபங்களுக்கு ஏன் பதில் வரவில்லை என்று பல நேரங்களில் நீங்கள் குழம்பி இருக்கிறீர்கள் வாழ்க்கையில் எத்தனையோ தேவ பிள்ளைகள் அப்படி குழம்பி இருந்தது உண்டு உங்கள் குழப்பத்திற்கு பதிலாக ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஏசு அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய் இனிமேல் அறிவாய் ஆண்டவர் இயேசு சீமோன் பெய்திருவை பார்த்து சொன்ன வார்த்தைகள் இது பெய்துருவே நான் என்ன செய்கிறேன் என்று உனக்கு இப்பொழுது புரியாது ஆனால் ஒரு நாள் வரும் அப்பொழுது நீ அறிந்து கொள்வாய் எப்பொழுது என்று பேதிரி கேட்டிருக்கலாம் அதற்கு கூட ஆண்டவர் ஒரு நாளை வைத்திருந்தார் ஒரு வாலிபன் இராணுவத்திலே சென்று சேர்ந்தான் அந்த வாலிபன் அங்கு சேர்ந்த பொழுது கடுமையான பயிற்சிகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அந்த பயிற்சியை ஒரு சிறிய வீடியோ கிளிப் எடுத்து தன்னுடைய பெற்றோருக்கு அனுப்பினான் அவன் நினைத்து கொண்டான் பெற்றோர் தன்னை பாராட்டுவார்கள் என்று ஓடையில் நடக்கிறதும் ஆறுகளில் நீந்துகிறதும் மலைகளில் ஏறுகிறதும் முதுகிலை மூட்டைகளை சுமந்து கொண்டு ஓடுகிறதும் கடினமான அந்த பயிற்சியின் வீடியோவை பார்த்த பெற்றோர் சொன்னார்களாம் மகனே வேண்டாம் நீ ராணுவத்தில் பணிபுரிய வேண்டாம் வந்துவிடு இவ்வளவு கடினமாய் நீ ஏன் கஷ்டப்பட வேண்டும் என்று சொன்னார்களாம் அந்த வாலிபன் சொன்னான் இல்லை நான் இந்த கடினமான பயிற்சியை நான் கட்டாயம் மேற்கொண்டுதான் ஆக வேண்டும் நான் முடித்துவிட்டு வருகிறேன் என்று அந்த பயிற்சிகளெல்லாம் முடிந்தது அவன் இராணுவத்திலேயே சேர்ந்து விட்டான் சில ஆண்டுகள் கழித்து அவன் ராணுவத்தில் உயர் அதிகாரியாய் உயர்த்தப்பட்டான் ஒரு பெரிய பாராட்டு விழாவுக்கு அவனுடைய பெற்றோரை அழைத்திருந்தான் அப்பொழுது எல்லாரும் வந்து தங்களுக்கு பதக்கங்களை பெறும் பொழுது இந்த பெற்றோர் கண்ணீரோடு கூட அந்த காட்சியை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னார்களாம் அவர்கள் சொன்னார்களாம் எங்கள் மகன் முதலாவது சென்று சேரும் பொழுது ஐயோ இந்த கடினமான பயிற்சி எல்லாம் எங்கள் பிள்ளைக்கு வேண்டாம் என்று நினைத்தோம் ஆனால் சகல மக்களுக்கு முன்பதாக அவன் அந்த பாராட்டை அந்த பரிசை பெறும்பொழுது எங்கள் இருதயமெல்லாம் களி கூர்ந்தது இந்த பரிசனை பெறுவதற்காகத்தானே இந்த கடினமான பயிற்சி என்று சொல்லி அவர்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார்களாம் இன்றைக்கு உங்களுக்கும் கூட இதுதான் பாடம் ஆண்டவர் உங்களை கடினமான பாதைகளில் வழியாய் நடத்துகிறார் என்றால் வரும் நாட்களில் யாரோ ஒரு கூட்ட மக்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியும் உங்களை உயர்த்தும்படியும் தான் ஆண்டவர் அப்படி நடத்துகின்றார் இங்கே பேதுருவை பார்த்து சொன்னார் பேதுருவே நான் என்ன செய்கிறேன் என்று இப்பொழுது நீ அறியாய் இனிமேல் அறிவாய் உங்களுக்கும் இன்றைக்கு அதுதான் தேவனுடைய வார்த்தை இப்பொழுது நீங்கள் கடந்து போகிற பாதைகளுக்கு விளக்கமும் பதிலும் இப்பொழுது கிடைக்கவில்லை என்றாலும் பொறுமையாய் காத்திருங்கள் ஒரு நாள் வரும் அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் அப்பொழுது இந்த கடினமான பயிற்சிக்கு பரிசும் உங்களை தேடி வரும் கர்த்தர் எவருக்கும் ஒரு காரணம் இல்லாமல் கடினமான பயிற்சியை அளிக்க மாட்டார் கர்த்தர் கொடுக்கிற பயிற்சி உங்களை கர்த்தர் தருகிற உயர்வுக்கு நேராய் நடத்தும் உங்களுக்காய் ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவே நன்றியோடு மை ஸ்தோத்திருக்கிறப்பா இந்த புவி வாழ்வில் நீர் எங்களை கடினமாய் பயிற்றுவிக்கிறீர் விசுவாச பாதையில் நடத்துகிறீர் உபத்திரவங்களின் வழியாய் நடத்துகிறீர் துன்பங்களின் வழியாய் நடத்துகின்றீர் ஆனால் மீண்டு வரும் எங்களுக்கு மகிமையையும் பரிசையும் வைத்திருக்கிற தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது போகிற பாதையின் நோக்கமும் உம்முடைய சித்தமும் அவர்களுக்கு தெரியவில்லை என்றாலும் ஒரு நாள் விளங்க பண்ணுவீர் பரிசோடு கூட வந்து உம்முடைய பிள்ளைகளை அணைத்துக் கொள்வீர் உடைய பிள்ளைகளை ஸ்திரப்படுத்துங்க பலப்படுத்துங்க யாராவது சோர்ந்து போய் இருப்பார்கள் என்றால் இன்றைக்கு தைரியப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபம் ஜபம் செய்கிறேன் அப்பா மீட்பிரேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே கத்தர் தருகிற கடினமான பயிற்சி கட்டாயம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் தைரியத்தோடு இந்த பாதையில் கடந்து செல்லுங்கள் காட் பிளஸ் யூ